லோக்சபாவில் இப்போ ரீசெண்டாக நம்ம ராகுல் காந்தி பேசின ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ வந்து பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, வெள்ளக்காரங்க வந்து நம்ம நாட்டை விட்டு போகும்போது இந்த சுதந்திரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து கேட்கப்பட்டுச்சு. வெள்ளக்காரங்களால் நம்ம நாட்டுக்கு வந்து கேட்கப்பட்டுச்சு. இந்த சுதந்திரத்தை வந்து நாங்கள் யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும், உங்ககிட்டயா இல்லை உங்ககிட்டயா இல்லை அவங்ககிட்டயா, இன்னும் சொல்லப்போனால் எந்த கட்சிக்கிட்ட நாங்கள் வந்து கொடுத்துட்டு போகணும், யார் இதை வந்து பத்திரமாக பாதுகாத்துப்பா, இந்த ஒரு சுதந்திரத்தை வந்து நாங்கள் யார்கிட்ட கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரங்களால் நம்ம நாட்டு மக்களை பார்த்து கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஸோ அதுக்கு நம்ம காந்தியாக இருக்கட்டும் இல்லை நேரு அவர்களாக இருக்கட்டும் என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா, இந்த சுதந்திரத்தை வந்து நாங்கள் மக்கள்கிட்ட கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை சொல்கிறாங்க. மக்கள்கிட்டயா புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் வந்து இந்த சுதந்திரத்தை முழுக்க முழுக்க மக்களுக்காக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தியாக இருக்கட்டும் நேருவாக இருக்கட்டும் அதை ஒரு பதிலை சொல்லியிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, அப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கிடையாது, அவங்களுக்கு வந்து ஓட்டு உரிமை கிடையாது. அப்போ இருந்த நம்ம வெள்ளக்கார காலத்தில் வந்து பெண்களால் ஓட் போட முடியாது, வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு நீங்கள் இந்த சுதந்திரத்தை கொடுத்ததுக்கப்புறம் பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் இல்லை கூலி வேலை பார்க்குறவனாக இருக்கட்டும் இல்லை விவசாயியாக இருக்கட்டும், யாருக்கு 18 வயசு மேலே ஆயிடுச்சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஓட்டுரிமை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். அப்போ தான் அவங்களால வந்து அவங்களுக்கேற்ற லீடர்ஸை அவங்க தான் செலக்ட் பண்ணி அவங்க தான் ரூல் பண்ண போகிறாங்க, கரெக்டாக. ஸோ அவங்களுக்கு இந்த முழு உரிமை நாங்கள் வந்து கொடுக்கணும், யாருக்கு ஒருத்தங்களுக்கு வந்து ஓட்டுரிமை இருக்குதோ அவங்களுக்கு தான் முழுசாக சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ இருக்கிற சூழ்நிலை அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ராகுல் காந்தி அந்த லோக்சபாவில் வந்து பேசியிருக்காரு. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து மக்கள் வந்து எதிர்கட்சிக்கோ இல்லை வந்து அவங்க பிடிச்ச கட்சிக்கோ வந்து ஓட் போடுறாங்க அப்படின்னா, அரசியல் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சென்ட்ரல்லேருந்து இடி ரைடு அனுப்பி அவங்கள மிரட்டி, ஆப்போசிட் பார்ட்டியை வந்து மிரட்டி அவங்களுக்கு அடிப்பணியை வச்சு அந்த வாக்கு எண்ணிக்கைகளும் இவங்களே வாங்கிக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கிறது வந்து மக்களுக்கு சுதந்திரமாக இல்லை, மக்கள் கையில் வந்து இந்த சுதந்திரம் வாக்கு உரிமை அப்படின்றது வந்து மக்களோட கையில் இல்லை அப்படின்னு சொல்லி தான் ராகுல் காந்தி வந்து பயங்கரமாக அந்த லோக்சபாவில் வந்து பேசியிருந்தார். ஸோ இதுக்கு அங்கே இருந்த பாஜக அங்கே சென்ட்ரலில் இருக்கவங்கலாம் பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, டேபிளை தட்டி தட்டி எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க லோக்சபாவில். ஸோ இப்படியெல்லாம் ராகுல் காந்தி பேசிகிட்டு இருக்கும்போது, ராகுல் காந்தி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பார்ட்டியில் இருக்கவங்க இந்த மாதிரி எதிர்ப்புலாம் தெரிவிச்சுட்டு இருப்பாங்களா, ஸோ அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமராவில் வந்து ஃபோக்கஸ் ஆகாது. ராகுல் காந்தி ஏதாச்சும் ஒரு சின்சியராக ஒரு நியாயமான ஒரு விஷயத்த பேசும்போது அந்த கேமரா வந்து சபாநாயகரை பற்றி திரும்பிடும். சபாநாயகர் தெரியும்ல, அங்கே ஹானரபிள் ஸ்பீக்கர், நம்ம மாமன் படத்தில் கூட வடிவேல் கடைசி ஆவார்ல. ஸோ கேமரா வந்து அவர் பக்கம் திரும்பிடும், இவர் ராகுல் காந்தி என்ன பேசுகிறாரோ அதை வந்து கேப்சர் பண்ண மாட்டாங்க, ஆடியோ மட்டும் நம்ம கேட்டுட்ருக்கோம், கேமரா வந்து ஹானரபிள் ஸ்பீக்கர் அவர்கிட்ட வந்து திரும்பிடும். அண்ட் இதுக்கு வந்து யார் யார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றவங்களையும் கேமரா வந்து ஃபோக்கஸ் பண்ணாது. ஸோ முழுக்க முழுக்க ராகுல் காந்தி ஒரு விஷயத்தை பேச வராரு அப்படின்னா அதை வந்து முழுக்க முழுக்க கேமராவால் பூசி முழுகிற மாதிரி ஹானரபிள் ஸ்பீக்கர்கிட்ட திருப்பிடுவாங்க. ஸோ ஹானரபிள் ஸ்பீக்கரை வந்து ஒரு மறைக்கும் ஒரு ஹிடன் விஷயமாக அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நியாயமான ஒரு விஷயம் அங்கே பேசப்பட்டுருக்கு அப்படின்னா அவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, சும்மா கேட்டுட்ருக்கிற ஹானரபிள் ஸ்பீக்கர் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விதமான அரசியலும் லோக்சபாவில் அன்றைக்கி நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து ராகுல் காந்தி பேசியிருக்காரு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பயங்கரமாக அந்த ஒரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்தியாவில் வந்து 150 கோடி மக்கள்கிட்ட இருக்காங்க. அந்த 150 கோடி மக்களை வந்து யார் ரூல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அவங்க எல்லாத்தையும் ரூல் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை யார் மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க கீழே இருக்கிற அந்த 90 செக்ரட்டரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 90 மினிஸ்டர்ஸ்லாம் டம்மின்னு நம்ம வச்சுப்போமே, 90 செக்ரட்டரிஸ் தான் வந்து அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து இயக்குறவங்க, மெயின்டைன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இயக்கிட்டு இருக்கவங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த 90 செக்ரட்டரிஸில் வந்து எத்தனை பேர் அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தி வந்து எடுத்து கையில் வச்சு காட்டுறாரு அந்த 90 செக்ரட்டரியில் எத்தனை பேர் அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டாக, அதர் பேக்வேர்ட் காஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஓபிசியில் வந்து எத்தனை பேர் இருக்காங்க, ஓபிசி அடிப்படையில் கீழே எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 90 பேரில் வெறும் 3 பேர் தான் வந்து அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டாக இருந்துகிட்ருக்காங்க. மிச்சம் இருக்கிற 87 பேருமே வந்து பிராமணர்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இது எந்த விதத்தில் ஓபிசி காஸ்ட் மெம்பருக்கு வந்து நியாயத்தை தெரிவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி வந்து பயங்கரமாக அங்கே உடச்சி போட்டு ரொம்ப ஆவேசமாக பேசியிருக்காரு. ஸோ என்றைக்கு வந்து நீங்கள் அதர் பேக்வேர்ட் காஸ்ட் மெம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு அளிப்பீங்க, என்றைக்கு அவங்கள வந்து பெருமையடை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணித்தனமான ஒரு கேள்வி வந்து லோக்சபா முன்னாடி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கும் வந்து பயங்கரமாக எல்லாருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ இது வந்து அந்தந்த காஸ்ட் சார்ந்த மெம்பருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறதுக்கு இல்லாமல் இன்றைக்கி நாட்டில் வந்து என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணும் கரெக்டாக. ஸோ நாட்டில் வந்து ஒரு 150 கோடி மக்கள் இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்கள ஆள்றவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த 90 செக்ரட்டரிஸ் தான். ஸோ அந்த 90 செக்ரட்டரியில் வந்து வெறும் 3 பேர் தான் வந்து அதர் பேக்வேர்ட் காஸ்ட்டாக இருந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாட்டில் அந்த 150 கோடி மக்களில்
மேக்ஸிமம் மெஜாரிட்டி 90% இருக்கிறது வந்து அதர் பேக்வர்ட் காஸ்ட் மெம்பர்ஸ் தான். பட் ஏன் அவங்க அங்கே இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து ராகுல் காந்தியால் அந்த லோக்சபாவில் வந்து பயங்கரமாக முன்வைக்கப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்துகிட்ருக்குது. ஸோ இதை பற்றி மக்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து 150 கோடி மக்கள் வந்து நாட்டில் இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னா அவங்கள ஆள்றவங்க இவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு 50% மெம்பராட்டி இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த 90 செக்ரட்டரியில் 87 செக்ரட்டரிஸ் பிராமின்ஸாக இருக்காங்க, மிச்சம் இருக்கிற 3 செக்ரட்டரிஸாக வந்து அதர் பேக்வர்ட் கஸ்ட் மெம்பராக இருக்காங்க. அது எந்த கஷ்டமானால் இருக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம நாட்டோட நிலைமை இருந்துகிட்ருக்கு. உலக அளவில் ஐ மீன் நம்ம இந்திய அளவில் அரசியலில் வந்து இப்படி தான் இருந்துகிட்ருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணிடுங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் மதன் அண்ட் திஸ் இஸ் மதன் இஸ் ஐம் ஸ்டெப்பிங் அப் ஃப்ரம் வீடியோ தரத்துக்கு. பாய்.